வெல்கம் டு வள வந்துட்டு வரீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆட் பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் ஒரு ஆப்ஷனை பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ தவறுதல சில நேரத்தில் ஏதோ ஒரு ஆப்பையோ இல்லை ஏதோ ஒரு ஆடையோ கிளிக் பண்ணுறதுனால நமக்கு என்ன வந்துடும்னா, நம்முடைய ப்ரௌசரில் முழுக்க முழுக்க ஆடு, யூடியூப்பில் அங்கங்கே சின்ன சின்னதாக பிட்டு பிட்டு அன்வான்டட் ஆடு இதெல்லாமே வந்து தங்கிடும். இது போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆட் பிளாக்கர் ஆட் பிளாக்கர் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு குரோம்லேயே வந்து எக்ஸ்டென்ஷன்லாம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் தாண்டி அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்டென்ட் லெவலுக்கு போயிருந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்ம திரும்பவும் குரோம் ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்த்து எது பண்ணி பார்த்தாலும் நம்ம ஐபி அட்ரஸில் அந்த ஆட் பிளாக்கர் போய் என்ன பண்ணி தங்கியிருக்கு. இந்த ஆட்ஸ் எல்லாமே எப்படி நம்ம கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ரொம்ப தவிக்கிற நேரத்தில் தான் நான் ஒரு யூடியூப் சேனலில் இந்த ஆட் பிளாக்கை எப்படி பண்ணுறது, எப்படி அதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வீடியோ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வழக்கம். அவர் வேறு மொழியில் இருக்கிறத நம்ம மொழியில் ஈஸியாக சொல்லித்தரத்துக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் அப்படின்னு சொல்லி விண்டோஸ் பட்டனில் ரன் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் சீக்வல்னு ஸ்லாஷ் விண்டோஸ் ஸ்லாஷ் சிஸ்டம் 32 ஸ்லாஷ் டிரைவர் ஸ்லாஷ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ஓகே பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ நமக்கு கிடைக்கும். அதில் இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த நோட் பேட் ஃபைலு அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அடி போனீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் செக்யூரிட்டி, செக்யூரிட்டியில் யூசர் கம்ப்யூட்டர் பிசி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதை நம்ம எடிட் பண்ணுறோம். அதை எடிட் பண்ணால் அதே மாதிரி இன்னொரு பெர்மிஷன் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் பிசி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் முதல்ல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு டிக் இல்லாமல் இருக்கும். அது என்ன வரீங்க, மேலே இந்த ஃபுல் கண்ட்ரோல் இப்படி இல்லாமல் இந்த ஃபுல் கண்ட்ரோலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, எதுவுமே இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி இதை வந்து செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆட் டியூட்டோரியல் போட்டுருக்காங்க. அது எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா எஸ் ஆமாம் எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ் ஓகே கொடுத்து ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக நான் ஓப்பன் பண்ணும்போது நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் தான் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக இந்த இடத்து வரைக்கும் இருக்கும் இந்த லோக்கல் வெஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்கிற கண்டென்ட்டுன்னு உங்களுக்கு இருக்காது. இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது காட்டும். இது கடைசி இந்த லோக்கல் வெஸ்ட்டில் இது கடைசி இந்த இடத்துல வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஃபைல் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருப்போம் லிங்க்கு. அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, மொத்தமாக காப்பி பண்ணிக்கிங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம டெஸ்க்டாப்பில் அந்த ஆட் பிளாக் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் இருக்கிறது மொத்தமாக எதுவுமே பண்ணாமல் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, இது அப்படியே மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க. காப்பி பண்ணிவிட்டு எடுத்து வந்து என்ன பண்ணுங்கன்னா, அதை இதில் இந்த லோக்கல் ஹோஸ்ட் கீழே போட்டு பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது விழுந்துட்டோம். இப்போது ஆக்சுவலி அது விழலை. என்ன பண்ணுறேன்னா எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணால் அது இந்த இடத்துக்கு போகுது. ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இது இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது என்ன ஆகிடும், சேவ் ஆகிடும். நம்ம சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நான் இப்போ சேவ் பண்ணலாம், ஆல்ரெடி சேவ் பண்ணுறதுனால நான் டோன் சேவ் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு விளம்பரம் கூட இருக்காது. இந்த ஆட் பிளாக்கு பிளாக்னு எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் யூஸ் பண்ண தேவைங்க அவசியம் இருக்காது. நீங்கள் இதை செக் பண்ணிட்டு பாருங்கள். நமக்கு இந்த கீழே இந்த ஆட் பிளாக்கர் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கீழே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆட் பிளாக்கு. இப்போது எந்தலையும் கொஞ்சம் எங்கேயோ தெரியாமல் யாரோ கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு நிறையா குரோம் இருந்துச்சு. அது எல்லாம் வந்து நல்லபடியாக கிளியர் ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஆட் ஏதாவது உங்களுக்கு பாப்பப் ஆகிட்டே இருக்குது, பாப்பப் ஆட் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆட் பிளாக்கில் கஷ்டப்பட்டுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.